ரொம்ப நாளாக வந்து சேனல் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு கண்டஸ்டன் நடத்தலாம், அது சாரி அந்த கான்டெஸ்ட் நடத்தலான்ட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. ஹாய் மக்களே, இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறது தெரியல. உங்கள் பேர் சொல்லலாம். காலித். உங்கள் பேர்? அபிதனுஷ். போகலாங்க ஐயா. அண்ணா சூப்பர். என்னது என் பேர்? புரியல. என் பேர் ஒரு பேர் சொன்னோன்னு இப்படி பேர் சொல்ல பிள்ளை ஆகிடுவார். இவரோட இவர் தம்பி ஒரு கை குழந்தை தூக்கிட்டு போகிறோம். இவன் தான் கா சென்டர் வேணும், கரெக்டாக விளாட்றான். நாங்கள் ஷார்ட்டில் உட்காந்து தண்ணின்னுவேன், ஆனால் தயலை வேணுமான்னு கேட்பான். யா தம்பி இவ்வளோ கலாச்சிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? தம்பி வேறையான இல்லை, நம்மளோட அஸ்டண்ட் தான். நமக்கு கூட ஒரு 3 வருஷமாக நம்ம கூட தான் இருக்காப்புல. இதில் வந்து என்னென்ன இருக்கு? காடு. தம்பி 1 2 3 வந்து 100 தெரியும். தம்பி ஒரு படித்த ஒரு நண்பர். சூப்பர். 4 குடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் நான் ஷார்ட்னே சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே குடிச்சிட்டீங்க. நான் வந்து நீங்கள் வேணால் கேமரா வேணால் எடுத்து பார்த்துங்க. சரி, இன்னொரு பொருளை போயிடலாமா? ஓகே. எப்போ இவனுங்க உங்க பொருட்கள் சூரியன மாதிரிப்பா. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் புகழ். இது ரொம்ப நாளாக வந்து சேனல் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு கண்டஸ்டன் நடத்தலாம், அது சாரி அந்த கான்டெஸ்ட் நடத்தலான்ட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. என்னடா கையில் இதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சது மிஸ்டர் ப்ரீஸ். அதே போல் தான் அவங்க வந்து மிஸ்டர் கோலிசோடா அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்களா, உங்கள் சேனல் ஏதாவது நாங்களும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்க. சரி வாங்க, சேர்ந்து பண்ணலாம், ஒரு போட்டி மாதிரி வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு கலகம். ஒரு சின்ன சின்னதாக இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு சின்னதாக ஒரு போட்டி வச்சு அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருப்பேன். அப்போ மிஸ்டர் கோலிசோடா நாங்கள் வந்தால் நாங்கள் வந்து கொஞ்சம் பண்ணுறோம், எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது நாங்கள். ஸோ வந்து அவங்க நான் ஒரு 1+ TV தரலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்காதவங்களுக்கும் ஒரு ஊக்க பரிசாக நிறையா கோலிசோடாவும் கொடுக்க போகிறோம். இந்த ஜாலியாக பார்க்க போகிறோம், யார் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஹாய் மக்களே, இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறது தெரியல, ஒரு ஒரு டீமாக பிரிக்கணும். அப்போ தான் என்னோட மூளையை யோசிச்சு பார்த்தேன். சரி ரைட்டு ஓகே, இவங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இவங்களாம் தனியாக பிரிச்சிடணும், இல்லைனாக்கா ஒருத்தர் பிரிக்கப்படுவார். ஸோ அதனால் வந்து அவங்களுக்காக நான் ஒரு இங்கே வந்து ஒரு 9 பேர் இருக்காங்க. சரி அவங்களுக்கு ஒரு ஒரு கார்டு கொடுப்போம். இது வந்து சாதா கார்டில், இதுதான் வந்து க்யூ கார்டு, அதனால் இது க்யூவும் இருக்குது. ஸோ யார் யார் எப்படின்னு நம்ம பிரித்து பார்த்துருவோம். சரியா சொல்ல கொடுங்களா? ஆளுக்கு ஒன்று எடுங்க. கடைசியா என் கையால போகுதுப்பா, எல்லாத்திலும் லாஸ்ட்டுப்பா. ஏய் என்னப்பா, போ கியூவில் நில்லு. என்ன கடை வந்தது? ரைட்டு. ஏ யாரு கிங்கா? அப்ப கிங்கெல்லாம் இந்த பக்கம் வாங்க. நல்ல ராசிரா உங்க ரெண்டு பேருக்கும். சூப்பர். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிங்லேயே ஆரம்பிச்சிருமா? நான் கிங் தானே ராஜா. ஃபஸ்ட்டு அவங்களேருந்து போயிடுவோம், அவங்கள விளாட விடுவோம், அதுக்கப்புறம் வந்து க்யூவில் விளாடுவோம், அப்புறம் ஜெய். ஓகே ஓகே. இப்போ வந்து கிங்கில் வந்து 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். சரி உங்கள் பேர் சரவணன். உங்கள் பேர்? உங்கள் பேர் மேடம் சாரணன். இதுக்கு வந்து உங்களோட ரூல்ஸ் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரேயில் வந்து 24 மிஸ்டர் கோலிசோடா இருக்குது. இதை வந்து நீங்கள் அங்கே இருக்க அந்த ட்ரேயில் போய் சேர்க்கணும். ஓகேவா? டக்குன்னு எடுத்து போய் சேர்க்க முடியாது, எல்லாத்தையும் ஒன்றா எடுக்க முடியாது. அதுக்கு தான் ரூல்ஸ் வச்சுருக்கோம். ரெண்டு கையில் நீங்கள் ஆடாமல் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சேர்த்துணும். நடுவில் விழுந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வைக்கணும். யார் முதல்ல அங்கே போய் சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு மிஸ்டர்னு பட்டம் கொடுக்குறோம். நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு மிஸ்டர்ஸ்னு ஒரு பட்டம் கொடுக்குறோம். சரியா? சரி ஓகே, நம்ம பண்ணிடலாமா, ஆரம்பிச்சிடலாமா கேமு? ஓகே, டைம் இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றுதுன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும். சரிலாம், எப்படி வைக்கிறீங்க? நேரம் வைங்க. ஓடும் 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 ஓடுங்க. நேரம் வைங்க கையில். நம்மளாம் வந்து ஷிட் ஆஃபீஸர் தெரியும் இல்லை, உள்ளங்கையில் யார் வச்சுனா உடனே பிடிச்சிருவோம். ஆ போ போடுங்க அப்படியே. போயிடுவா தம்பி, பின்னாடி போயிடு. ஏன் இவ்வளோ யோசிப்பு? ஆ பதட்டப்படாதீங்க, ஈஸியாக பண்ணலாம். தம்பி ஒரு கை குழந்தை தூக்கிட்டு போகாம போகிறோம். இவன் தான் கா சென்டர் வேணும், கரெக்டாக விளாட்றான், சூப்பராக விளாட்றான். செல்லாம் கையை நேராக்குங்க. செல்லாம் அப்படியே பின்னாடி வந்து ஓடியா ஓடியா ஓடியா. திருச்சி தானே ஊரு? ஈரோடு. ஈரோடா? சீக்கிரம் ஓடு. என்ன அந்த தம்பி ரொம்ப நாள் அங்கதான் இருக்காப்புல, வராப்புல. வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி போயிட்டு கையில விளக்கு ஏத்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? இன்னும் எவ்வளவு இருக்குன்னு பாப்போம் வாங்க. அவ்வளவுதாங்க,
காலி பண்ணிட்டான். சூப்பரா டேய், அவ்வளோதான் அந்த டிரைவர் திருப்பி திருந்துரு, அவ்வளோதான் இல்லை இவங்க ஓடியாரு வா. சூப்பர் சூப்பர். சிங்க பெண்ணும் வந்து பரவாயில்ல, ஏதோ ஈக்குவலாக வந்து வந்தாங்க. பட் இருந்தாலும் தம்பி ஜெயிச்சு என்ன போட்டி முடிஞ்சு ஒருத்தன் போயிட்டுருக்கான் என்னங்க அது. செல்லமா செல்லம் ரொம்ப சூப்பர், அதாவது திறமையாக விளாண்டாங்க, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் வந்து அவரோட திறமையை காமிச்சார். என்ன ஒரு ரெண்டு பாட்டில் மிஸ்ஸிங்கி சிங்கப்பெண்ணும் வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் இதாக இருந்தது, ஒரு ரெண்டு பாட்டில் எடுத்துட்டு போனாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து நான் வந்து தெரியும்பா, நான் வந்து நான் நேற்று திருச்சியிலேருந்து வந்தேன். ஸோ அதனால் திருச்சியிலேருந்து வந்து தம்பியை பார்க்கறதுக்காக வந்தேன். தம்பி ஈரோட்லேருந்து வந்திருக்காப்புல, சில இடத்துல இது பண்ணாது சரியா, அதனால் தம்பி வந்து சிறப்பாக விளாண்டாப்புல. ஈரோட்டில் வந்து வந்து இந்த அளவு ஜெயிச்சிருக்கார் தம்பி. இந்த கேல வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஜெயிச்சிருக்காரு, அடுத்து கியூ ஜே இருக்குது, அதில் யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோலிசோட வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. ப்ளூபெரி, ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள், இதோ நன்னாரி, லெமனு, நிறைய ஃப்ளேவர் இருக்குது, இதோ பன்னீர் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா, இது மிஸ்டர் பிரீஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன வயசில் நம்ம சாப்பிட்டது தானே, ஸோ இந்த நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ இதே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே சரி ஓகே. கே வரிசையில் பார்த்தோம், கே வரிசையில் ஈரோட்லேருந்து நம்ம தம்பி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து கியூவில் இருந்து பார்ப்போம். கியூவில் தான் இன்னும் பயங்கரமாக காமெடியாக இருக்கும் பாருங்கள். ஆ வாங்கப்பா, உங்கள் பேர் சொல்லலாம். காலித். உங்கள் பேர்? அபிதனுஷ். போகலாங்க ஐயா. அண்ணா சூப்பர். என்னது என் பேர் புரியல? என் ஒரு பேர் சொன்னோன்னு இப்படி பேர் சொன்ன பிள்ளையாகிடுவார் இவரோட. ஒரு வா இரு, உனக்கு செய்கிறவனுக்கு இன்னும் மக்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் இவர் வந்து இது பண்ணுறாரு. சரிப்பா, பேர் சார்? மோகன். மோகன். மோகன் குமார். மோகன் குமார். சரி போய் நில்லுங்க, ஆளுக்கு ஒரு ட்ரையல் நில்லுங்க. ரூல்ஸ் தெரியும்ல? தெரியும். என்னது வீட்டுக்கு திரும்பி வைக்கிறதா? ரெடியா ஆரம்பிச்சிடலாங்களா? ரெடியா? சரி ஓகே ஸ்டார்ட். இங்கே எடுத்துட்டு போங்க, அவன்கிட்ட கேட்டுக்கு பக்கத்தில் போகலாமான்ட்டு. ஏய் ரெடிடா, காணா காலித்து. ஆ விட்டே வா பாப்பா. ஐயோ அவ்வளோ தூரத்தில் போய் விட்டா காலித்து. நான்ப்பா இல்லை, விட்டா நியாயமாக பண்ணுறான், அவனுங்களே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வா, இவன் பண்ண மாட்டான். இவன் வெள்ளிக்கிழமை இந்த கோயிலில் விளக்கு போடுவாங்கல்ல, வெள்ளிக்கிழமை அவன் போயிருக்கான், வெள்ளிக்கிழமை போய் கோயிலில் விளக்கு போடுவாப்பில்ல, அண்ணன் நல்லா பார்த்துக்கணுன்ட்டு. ஐயா செம ஸ்பீடாக ஓடுறான்யா, நாங்கள் ஷார்ட்டில் உட்காந்து தண்ணின்னு, ஆனால் தயலை வேணுமான்னு கேட்பான்யா. ஏசி கூலிங்காக இருக்குது, குளிர்தானே என்ன கட்டி பிடிச்சிங்கன்னு சொல்கிறவன் இன்றைக்கி பாரு எப்படி பேச. ஓகே தேங்க்யூ. தனுஷ் வந்து பயங்கரமாக வந்து வெற்றி அடைஞ்சிட்டாப்புல. தம்பிக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு சொல்லணும். எதுக்கு 300 தடவை மேலே பார்த்த? மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குறது மேலே பார்த்தியா? ஏன்னா இதில் வின் பண்ணி டிவி வாங்குவோன்னு பார்த்தா மேலே பார்த்து மூச்சு வாங்கி போச்சா. சரி காலித்து, சூப்பர் சூப்பர், இவ்வளோ நல்லா இதை பண்ணுங்க, பரவாயில்ல தம்பி, நல்ல திறமை. சாரி நாளைக்கு ஸ்பாட்டில் பார்த்துக்கிறேன் சரியா. சூப்பர் சூப்பர். ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அருமையான தம்பி. தம்பி பேர் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆமாம் தனுஷ் சார். ஆமாம் சூப்பர். நீங்கள் இருங்க, அடுத்து ஜேயில் யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம். தம்பி இவ்வளோ கலாச்சிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? தம்பி வேறையான இல்லை, நம்மளோட அஸ்டண்ட் தான், நமக்கு கூட ஒரு 3 வருஷமாக நம்ம கூட தான் இருக்காப்புல, நம்மளை எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர் தான். நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ இதாக ஆரோக்கியமாக இருக்கேன்னா தம்பி தான் காரணம், நம்மளை ஃபுல்லாக பார்த்துக்கிறாப்புல. சூப்பர் சூப்பர் சரியா. நமக்கு தெரியாமல் வந்து இதில் வெற்றி அடையணும்னு வந்திருக்காப்புல, அதுவே சூப்பர். நான் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்க்குறேன்னாப்புல, பட் அவன் சொன்னப்பே தெரியும் அவன் பயங்கரமாக ஜெயிப்பான்ட்டேன்ட்டு. சூப்பர், பரவாயில்ல, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சரியா. இது கோலிசோட தான் நான் வாங்கித்தரேன் சரியா. ஓ ஹாய் மக்களே, இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரு வந்திருக்காரு. மிஸ்டர் கோலிசோட எப்படி உருவாச்சு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திர இப்போ சொல்லுவாங்க. நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேண்டமிக், இந்த பேண்டமிக்லேயும் நம்ம நல்ல க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இயர்ஸ் ஸ்பேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் ஆந்திராவில் மோஸ்ட் ஆஃப் தி சிட்டிஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிஸ்லையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். டிஸ்ட்ரிபியூட்டர்னா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவோம், அதை எடுத்துகிட்டு போய் கடையில் போய் போடணும். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு எவர்கிரீனான பிஸ்னஸ். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டான ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், கரெக்டான ப்ராடக்ட் அது தான் கரெக்டான டைமில் போய் கடைக்கு நீங்கள் சர்வீஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பில் நாங்கள் ஒன்று புதுசாக எடுத்துகிட்டு வரோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பில் மினிமம் அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ் பாலிசின்னு ஒன்று கொடுக்குறோம், அது நம்ம தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது எப்படி நீங்கள் வந்து அது என்ன பாசிபிள்? அது கண்டிப்பாக பாசிபிள் தான் ப்ரோ. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மினிமம் சேல்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம்.
பாக்க பாக்குறப்பே எடுத்து குடிக்கணும் போல இருக்கே. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம இதுல ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபிளேவர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூபெரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட். ஸோ குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி தரேன். ஆஹா, அவ்வளோ கேஸ் இருக்கும். நான் பாட்டில் தானே படுங்க பிளாஸ்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள். இது நம்ம இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது நீங்கள் நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணாடி பாட்டில் மட்டும் இருக்கும் போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியலன்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துருந்துருக்கோம். நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ தேவைப்படுதோ அப்போ குடிச்சிக்கலாம். இது என்ன தலைவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃப்ரீஸ். ஸோ நம்ம பழைய இதில் பெப்சி ஐஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க, சின்ன வயசில் அப்படி சொல்லுவாங்க. இதுலேயும் நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸ் எடுத்துருவோம். கிட்டத்தட்ட 10 ஃப்ளேவர் எடுத்துருவோம். ஓ, இது க்ரீன் ஆப்பிள், இது ப்ளூபெரி, வாட்டர்மெலன், லெமன். சூப்பர். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு மிஸ்டர் ப்ளீஸில். இதெல்லாம் வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். சூப்பர். ஒரு கவரில் போட்டு. ஆனால் நம்ம வந்து இங்கே ஒன்று சாப்பிட்டு பார்க்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ட்ரை பண்ணுமா? இதே ட்ரை பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணுறது முன்னாடி நம்ம அந்த போட்டி ஆரம்பிச்சோம்ல, அந்த போட்டி அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். யார் ஜெயிக்கிறாங்க பார்த்து அவங்களுக்கு அந்த நம்ம கொடுத்த அந்த ஒன் பிளஸ் டிவியை கொடுத்துட்டு வின்னர் வந்து நம்ம இது பண்ணோம். சரியா? ஓகே, வாங்க நம்ம மேட்சை போய் பார்ப்போம். சூப்பர். அடுத்து ஜே அணியை கூப்பிடுவோம். ஜே யார் எடுத்தது? உன் பேர் சொல்லலாம். ரகு. கீர்த்தனா. கீர்த்தனா. சையத். சையத். சூப்பர். சரி, உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, ரெண்டு பேர் விளாட்றது எப்படி எல்லாம் பார்த்தீங்க. நேர்மையாக விளாட்னா நடுவில் வந்தால் திருப்பி ரிட்டர்ன் வந்தோம். எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓடுங்க, எல்லாம் போயிட்டு அவங்கவுங்க ட்ரெயில் நில்லுங்க. ஸோ மிஸ்டர் கோலிஸோட நம்ம கிடச்சிருக்கு. ஸோ வந்து குடிச்சு ஜாலியாக அஞ்சாப்போம். சூப்பர், நீங்கள் விளாடுங்க. Ready, start. அங்கேயே ஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட்லேருந்து. ஏய் ஏமா, ஓட்ட ஓட்ட பந்தய வீராங்கனை கையில் பிடிச்சின்னு ஓடுறியா? எப்படி போ, எடுத்துகிட்டு போவ? வா, இந்த தடவை மாட்டு பாரு. கேமரா ஃபுல்லாக க்ளோஸ் வைங்க. தம்பி என்னப்பா, அவர் தனி சேர் மாதிரி செஞ்சிட்டாரு, கையை சேர் மாதிரி செஞ்சிட்டாப்புல. இந்த இப்படி இங்கே இங்கே உட்காந்துக்குது சேரில். ஓடு தம்பி, தம்பி அந்த சேரை மட்டும் அவன் இப்படி எடுத்து விடுவான். அவர் எது வேணால் பண்ணட்டும். தம்பி வா வா, அதை எடுத்துருவா. ஓடு 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 ஓடு. ஐய் 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 ஐய், வா கூட வரவா. வா தம்பி, வா இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. சேர் மடங்கினா வந்து உட்காந்து இருந்துங்க தம்பிக்கு. ஏய் சிங்கப்பண்ண, எவ்வளோ இருக்குன்னா போ, சீக்கிரம் போ. நீ வா 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 வா, நடந்துப்போ நடந்துப்போ, ஓடாது ஓடாது தம்பி. அப்படியே அந்த ட்ரை எடுத்து வந்துட்டு சொல்லாங்க. ஆ வாங்க. சூப்பர் சூப்பர், ஜெயிச்சுட்ட. சூப்பர் குழந்தை ஜெயிச்சிருக்கு. சூப்பர், வேற லெவலு. சூப்பர் சூப்பர். சப்பரியா ஓப்பன் தான் சார். திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணமே இருக்க மாட்டேது பாரு. வாய் வச்சு கொடுத்துச்சுப்பா. தங்கம் சூப்பர், நல்லா விளாண்டிங்க. கடைசி நேரத்தில் வந்து இதாகிடுச்சு. ஸோ ஓகே, வந்து இப்போ வந்து மூணு டீமாக பிரித்தோம். மூணு டீம்லேருந்து ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வெற்றியாளர்கள் மூணு பேரையும் கூப்பிட்டு அவங்க விளையாட சொல்லுவோம். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சிறப்பான பரிசு காத்து கொண்டிருக்கிறது. சரி, நேரம் சரியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. நம்ம வந்து அடுத்தது அந்த மூணு பேரையும் கூப்பிட்டுருவோம். வாங்க ஜே கே கியூ. இது மூணு பேரில் ஜெயிச்ச அந்த மூவர். இங்கே மூணு பேர் இருக்காங்க, ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்கள சும்மா விட்ருவோமா? விட மாட்டோம். அதுக்காக தான் இங்கே பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குது. நம்பர் இருக்குது. இப்போ பாரு, இப்போ இவனுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? இதில் வந்து என்னென்ன இருக்குது? தம்பி 1, 2, 3 வந்து 100 தெரியும். தம்பி ஒரு படித்த ஒரு நண்பர். அதாவது இதில் வந்து கிங்கு, ஆசு, ஜாக்கு, குயின், இதெல்லாம் பெரிய கார்டு. சரியா? சப்போஸ் உங்கள் மூணு பேரில் யாராவது ஒரு கார்டு எடுத்து அது இருக்கிறதுல பெரிய கார்டாக இருந்தால் கெங்கு ஜாக்காக இருக்கலாம். இல்லை நீ ஒரு 3 எடுத்து, இவன் ஒரு 4 எடுத்து, இவன் 5 எடுத்து, இவன் இருக்கிறதே 5 பெருசுன்னா இவன் சும்மா நிற்கலாம். மீதி 2 பேர் குடிக்கணும். ஓகேவா? மிஸ்டர் கோலிஸ்வரவை குடிக்கணும். யார் வந்து அதிகமாக எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் விலகிடலாம் போட்டியிலேருந்து. இல்லை நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன்ட்டு நீங்கள் குடிச்சிட்டீங்கன்னா, யார் கடைசியாக நான் தான் அப்படின்னு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு. ஓகேயா? ஓகேயா? அதே போல் வந்து இப்போ நீங்கள் பெரிய கார்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஓட நின்றலாம். அடுத்து உடனே ஒரு கோலிஸோட முடிஞ்சோன்னா மறுபடியும் வைப்பேன். மூணு பேருக்கும் அதில் ஒரு கார்டு எடுத்து அதில் யார் பெரிய பெரிய கார்டோ அவங்க ஓட நின்றலாம். சரியா? மற்றவங்க வரலாம். ஒருத்தவங்களுக்கே பெரிய கார்டே வரலாம். ஸோ அவங்க ராசியாக நிற்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? கடவுள் வேண்டிட்டு வந்துட்டியா? ரைட்டுப்பா, போலாமா? ம்.
இது இது ஒரு மாதிரி வித்தது. வீட்டில் கடவுள் அப்படியா? கெடுங்க மூணு பேர் கார்டு வாங்க சார், க்ளோஸ் வைங்க. உமன்ஸ் டே அன்றைக்கும் ஒரு நல்ல கார்டு எடுக்க பெரிய கார்டாக வரும்போ. இப்போ பாரு இப்போ அவருக்கு தம்பி. ஆ கட்டு உங்க கார்டை திரும்புங்க. ஆசை ஏ ஆசை சாமி கும்பிட்டான்ப்பா. இங்கே இங்கே போத்துங்க சார், சுவாமி கும்பிடலன்றோம். கையை கும்பிட்டேன் தானே இது வந்தது. என்ன பண்ணலாம்? நான் தான் சொன்னேன் ஜோக்கர் இல்லைன்ட்டு. வேலை மாட்டி எடுக்கணும் மாதிரி போயிடு. ஓ ஐயோ லெஃப்ட் ஹேண்டை கும்பிட்டானே. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்போ அப்போ நான் ராசி தான் நினைக்கிறேன். வாயா என்ன கடை கத்து வெயிட் பண்ணு. இந்த ரெண்டு பேரும் ஆசை எடுத்திருக்காங்க. இதில் யாரும் சின்ன கார்டுன்றதோ அவங்க கூட தான் விளாட போகிறீங்க. தங்கம் எடுங்க ஆளுக்கு ஒரு கார்டு. ஏய் தேடி தேடி எடுப்பியா? இங்கே பாருங்க சார், இருக்குது மூணு ஜோக்கர் சார் அந்த கார்டில். மூணுத்தையும் தேடி எடுத்துறான் சார். போ வேறு கார்டு எடு. இல்லை தம்பி நாலு எடுத்துருக்கேன். தம்பி நாலு, தம்பி அஞ்சு. இப்போதைக்கு வந்து ஜெயிச்சது தம்பி தான். இப்போ நீயும் நீயும் தான் விளாடணும். அதுதான் வந்து சிறப்பான ஒரு கணக்கு. எனது என்னோட மூலையில் கடை எல்லாம் பார்ப்போம். சரி நீ கையை தொட வேணாம், நீ கோலி சோடா தொட்டு எல்லாத்தையும் உடச்சு கொடுக்கணுங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் குடிக்க போகிறீங்க ரைட்டா? மிஸ்டர் கோலி சோடாவை குடிக்க போகிறீங்க. யார் வந்து அதிகமாக குடிக்கிறீங்களோ அவங்க தான். ஒரு கோலி சோடா நீங்கள் ரெண்டு பேரும் முடித்த உடனே மறுபடியும் இந்த கார்டு எடுப்போம். அதில் மூணு பேர் எடுக்கணும். அதில் யார் கம்மியோ அவங்க தான் விளாடணும். மாற்றி மாற்றி விளாண்டுட்டே இருக்கணும். கடைசியாக வந்து நான் தான் ஜெயிப்பேன்னு உங்களால் முடிஞ்சால் விளாடுங்க, முடியலன்னா விட்டுருங்க. இல்லைண்ணா ஏன்னா ஏற்கனவே உனக்கு வயிறு இல்லை. மானம் குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும்னு குடலை காலி பண்ணிக்காத, வேணா குடி சரியா? ஆனால் நல்லாயிருக்கும். மிஸ்டர் கோலி சோடா ரெடி குடிக்காமா? ஆ குடி. வரவே இல்லைங்க. என்னங்க நீங்க வாயா நீங்க புடிங்க. ஓகே இந்த மேலே லிப்ஸ்டிக்கை கழுவிடுங்க. நம்ம ரவுண்ட் டூ கடுங்க. என்ன நல்ல பா மாதிரி போறாங்க அப்படி சார். திருப்ப சும்மா அவன் என்ன? வாவ் மை காட், நான் மாட்டிக்கினேன். அப்புறம் நான் போங்க. ராசிக்கார பயப்பில்லை, நீ ராசிக்கார பயப்பில்லை. ஜெயிச்சுட்டு டீ வாங்குறதுல ஒரு பேண்ட் வாங்கு. சரி ரெடியா? ஏய் இங்க பாரு, இப்படி வச்சு இவன் கோலியை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறான்ப்பா. ரவுண்ட் த்ரீ ஏங்க சத்தியமாக நான் ஷூ போட்டு வந்திருக்கேன். இல்லை இங்கே பாருங்க அவன் பண்ணுற வேலையா. ஐயோ மொத்தம் அப்போ நாலு ஜோக்கு இருக்கு. அவன் தேடி தேடி இருக்கிறாங்க. திருப்பு என்னோட நிறைய பேர் இருப்பாங்க. அதான் சொன்னேன்னே, வந்துரு வந்துரு. அதான் சொன்னேனே, இப்படி பார்த்தா ஒம்பது, இப்படி பார்த்தா ஆறு, அடுத்தது ஏழு, அவ்வளோதான். வாங்க ஓகே சார். தம்பி இந்த அம்மன் படத்தில் பிளான் பண்ணுவாங்கல்ல, இந்த அம்மனை எப்படியாச்சும் நம்ம வீட்டில் இருக்கணும்னு செந்தில் சார் கொண்டு வரல. அந்த மாதிரி பொறுமையாக குடிக்கலாம். விடிய விடிய என்ன உட்கார விட்டுட்டு என்ன இவங்க போட்டியை பார்த்தாக்கா யாரும் முடிக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் நான் விடிய விடிய குடிப்பேன், ஆனால் உங்களை நடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரவுண்ட் ஃபோர் ஏழு 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 ஆறு. விளாட போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ அது? ஓகே ஆ இப்போ ஏழு எடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பசங்க தான், பட் இருந்தாலும் வந்து ரெண்டு பேருமே ஏழு எடுத்ததால் யார் வளரணுன்றதை நம்ம தீர்மானிக்கப்படும். மறுபடியும் கார்டு தான் இதில் பாதி தீத்து அழிச்சிரு கலரை கட்டுப்பா. ஏழு மறுபடியும் ஏழு எடுத்துருக்காப்புல. ஓகே தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் விளாடப்படுறீங்க. நீ எப்படி ஒரு முடியோடு வந்திருக்கியா? சோடா பாட்டெலாம் காலி பண்ணணுன்னு. ரவுண்ட் ஃபோர் ஷார்ட் அரவுண்ட் ஃபைவ். தம்பி ரெண்டு, தங்கச்சி மூணு. அங்கே பாருங்க நல்ல பாம்பு நாலு. சரி ரெண்டு மூணு தான் வரலாம். வா உன்னோட தொழில் பாருங்க, வா தொகுதிக்கு வா ரெடியா? ஆமாம் ரவுண்டு சிக்ஸ் ரவுண்டு ஃபைவ் ஃபைவா சிக்ஸா தெரியல. இவங்க விடிய விடிய குடிப்பாளுங்க போல. ஐயோ சுண்டல் இருந்தால் வாங்கிட்டு கொடுங்க தம்பி இவருக்கு. ஏமா
கழுவி தருவா? ரவுண்ட் செவன் தம்பி, இரண்டு பேர் தம்பி, இங்க வாங்க. ரெடி ஷாட், டைம் இல்ல ஷாட். முடியல போதுமா? அக்குடி சோடா மாவு எடுத்து போ. வெரி குட், சூப்பர். இவ்வளோ தூரம் வளர்ந்ததே மிக சிறப்பு, சூப்பர். ஓகே சூப்பர். ஓகே அடுத்தது போயிடலாமா? எட்டாவது ரவுண்டு. என்ன தம்பி என்ன கார்டு எடுக்க வந்தியா? அதெல்லாம் வந்து மூணு பேர் இருக்கிறப்ப தான். இப்போ ரூல்ஸே மாற்றிட்டேன். ஏன்னா நீங்கள் விட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மிஸ்டர் கோடி சொல்கிறா நல்லா இருக்குன்னு நீங்கள் மாதிரி எடுத்து குடிச்சிட்டே இருக்கீங்க. அதுக்காக வந்து வேறு ஒரு ஐடியா வச்சுட்டேன். ஓகே இதுதான் உங்களோட கடைசி தருணம், ஜெயிக்க போகிறதுக்கு கடைசி தருணம், சரியா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நம்ம இந்த நாலு வச்சாச்சு. யார் ஃபஸ்ட்டு இந்த நாளை குடிச்சு முடிச்சுட்டு வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. ரெடியா? ஓகேவா? ஈரோட்டுக்கு போயிடுவா இல்லை தார் ரோட்டில் போவியா? ரைட் ஓகே ஓகே சூப்பர். டைம் ஷார்ட் நவ். பக்காவ குடி. என்ன பண்ணுவ? நான் கொஞ்சம் குடிச்சு தருவா? சூப்பர். நாலு குடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் நான் ஷார்ட்னே சொல்லவே இல்லை, அதுக்குள்ள குடிச்சிட்டீங்க. நான் வந்து நீங்க வேணா கேமரா வேணா எடுத்து பாத்துங்க. நான் ஷார்ட்னு சொன்னேன். தம்பி ஆரம்பிக்காங்க, நீங்க ஆரம்பிச்சீங்க. சரி, இன்னொரு பொருளை போயிடலாமா? ஓகே. எப்பா இவனுங்க உங்க பொருட்டா சூரியன மாதிரிப்பா, மறுபடியும் பட்டில தான் ஆரம்பிக்கலாம்ன்றாங்க. ஸோ வந்து சும்மா சொன்னேன். சூப்பர் செல்ல குட்டி, வேறு லெவலு, வேறு லெவல் டாண்டு. சூப்பர் வந்து தம்பி வந்து மிக சிறப்பாக வந்து எல்லாத்தையும் குடிச்சு நான் ஜெயிப்பேன் என்று ஜெயிச்சிட்டப்பல. தம்பி ஈரோடும் சூப்பராக வந்து அழகாக பண்ணாப்பல. என்ன முடியலையே தாங்க. ஓகே சூப்பர். நம்ம வெற்றிகரமாக ஜெயிச்ச பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ். இவருக்கு தான் டிவி போகுது. ஸோ எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுத்துருங்க. முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தினம். ஸோ வந்து இங்கே வந்து நானும் விளையாட வருவேன் போட்டிக்கு அப்படின்னு சொன்னார். ரெண்டு மகளிர் இருந்திருக்காங்க. வாங்க சொல்லலாம், வாங்க. சூப்பர். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். சூப்பர் சூப்பர். எல்லாத்துலேயுமே வந்து பெண்களும் வந்து எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்து முன்னாடி இருக்காங்கிறதுக்கு உதாரணமாக இவங்களும் நானும் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு வந்தாங்க. உள்ள தூரம் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்லும். வாழ்த்துக்கள் சூப்பர். திரும்ப போங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் கோலிசோடா வழங்கும் அந்த நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த டிவி வந்து தம்பிக்கு வந்து பரிசாக வழங்க போகிறாங்க. ஸோ வந்து இன்றைக்கி மகளிர் தினம்ன்றால அவங்க கையில் கொடுக்க சொல்லிவிடும். மகளிர் தினம் வாங்க கொடுங்க. சூப்பர், தேங்க்யூ. ஓகே வெற்றி பெற்றுட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரன்னர் அப் இருக்காப்பில். நம்ம பேர் என்னதுன்னா விக்னேஷ். விக்னேஷ் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு மனசில் உட்காரக்கூடிய ஒரு பேர் விக்னேஷ். ஸோ வந்து தம்பி வந்து ஈரோட்டில் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அவர் சும்மா அனுப்ப முடியாது. ஸோ அவருக்காக தம்பி வாங்க. நேற்று வர சொன்னோம், இன்றைக்கி தான் வந்திருக்காரு. அவ்வளோ ஸ்பீடு தம்பி. இதில் கேம் விளையாட வந்திருக்கு. ஓ ஸோ வந்து என்னப்பா உள்ள கொடுங்க. மிஸ்டர் கோலிசோடா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாட்டிலையும் பண்ணுறோம், பிளாஸ்டிக்லையும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ வந்து நிறைய இருக்குது. அதே போல் வந்து நான் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அது நிறைய ஐட்டங்களுக்கு தந்துட்டுருக்காங்க. சூப்பர், சரியா? இதை வச்சு நீ பொழைச்சிக்கணும். பட் இன்றைக்கி வந்து மகளிர் தினம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வா கீர்த்தனா, செல்ல குட்டிக்கு வாப்பா. சரியான ஸ்பீடு, அதாவது ரன்னர் அப்புக்காக நம்ம இந்த மிஸ்டர் கோலிசோடா வழங்குறோம். தூக்குவியா? எத்தனை தான் சொல்லுவா? மகளிர் தினத்துக்காக நம்ம சாரணாக்காக ஒரு பரிசு. நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வந்து இங்கே நடந்த ஃபண்டுகளை பார்த்து ரசித்து ஜாலியாக இருங்க. ஹாப்பி.